ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் பிரியாணி பண்ண போகிறேங்க. அதுவும் இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் வச்சு ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி பண்ண போகிறேங்க. இந்த பிரியாணி மிக்ஸ் வச்சு வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி எது வேணாலும் செய்யலாங்க. நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு வாங்க. ஹஸ்பண்ட் வந்து ரீசெண்டாக இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, இதை வச்சு ஏதாவது பண்ணி கொடுமா பண்ணி கொடுமா கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, இன்றைக்கி மட்டன் வாங்கிட்டு வந்தாங்களா, சரி இதில் ஒரு மட்டன் பிரியாணி பண்ணிடலான்னு ஒரு ஐடியா வந்தேன். தேவைக்கு ஆனியன் அரைஞ்சாச்சு. ஆனியன் வந்து ஒரு 100 கிராமுக்கு அதிகமாகவே ஆனியன் அரைஞ்சி வச்சாச்சு. தேவையளவுக்கு ஆயில் இதில் வந்து 100 கிராம் எண்ணெய் அளவு ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் இப்போது ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைஞ்சி வச்சு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா பொன்னிறமும் வதங்கட்டுங்க. ஆல்ரெடி இந்த ரைஸ் ஊற வச்சாச்சுங்க, நல்லா ஊறட்டும். இது வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான், புழுங்கல் அரிசி தான். இதில் தான் நான் பண்ண போகிறேன். நல்லா ஊறிட்டுருக்கட்டும். நம்ம இந்த சைடு நல்லா ஆனியனை வதக்கிடலாம். நம்ம இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு பண்ணுறத விட நாமளாக பண்ணுற பிரியாணியே நம்மளுக்கு ஹெல்த்தியான பிரியாணி தான். நம்ம எப்போயாவது ரேராக இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இதில் நம்ம நார்மலாக வைக்கிறத விட இதில் கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை இப்போ இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மிக்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட நெட் வெயிட் வந்து 100 கிராம் அளவு. நல்லா வாசமாக தான் இருக்குது, பார்க்கலாம். இது செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா ஆனியை நல்லா வதங்கட்டும். இதோட ப்ரைஸ் வந்து 43 ரூபா 100 கிராம். ஆல்ரெடி இது மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, வெஜ் பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பிளேலிஸ்ட், நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தனியாக வெஜ் ரெசிபின்னு தனியாக ஒரு இதே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க. நம்ம சேனலில் 1K வீடியோஸ் மேலே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. வெஜ், நான்வெஜ், பொரியல், எக்கச்சக்கமான வீடியோஸ், கிரேவியா எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்குங்க. அப்படி செக் பண்ணி பாருங்கள். ஹோம் டூர், ஃப்ரிட்ஜ் டூர், எல்லா டூர் வகைகளும் போட்டிருக்கீங்க. இப்போ பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள் ஆனியை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. மட்டன் வந்து இன்றைக்கி 1/2 kg அளவு நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து 100 கிராம் அளவுக்கு 1/2 kg மட்டன் ஆர் காய்கறியோ இல்லை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 kg மட்டனுக்கு 1/2 kg ரைஸ் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்குங்க. நான் ரைஸ் வந்து 1/2 kg கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த மிக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு அதில் ஆட் பண்ண வேணான்னு போட்டிருக்கு, இருந்தாலும் லைட்டான உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் என்ன தான் மிக்ஸில் ஆல்ரெடி காரத்துக்கு எதாவது எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருந்தாலும் நம்ம கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மிக்ஸோட வாசனை சூப்பராக இருக்குங்க, நல்லா சூப்பர் ஃப்ளேவராக இருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை ஆட் பண்ணிக்கலாங்க. இது நம்ம விருப்பம்தான். ஆல்ரெடி அந்த மிக்சிங்கில் ஆல்ரெடி எல்லாமே ஆட் பண்ணி தான் இருப்பாங்க. பச்சை வாசனையும் நல்லா அடங்கிடுச்சுங்க. அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சாச்சு. ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்போ தான் அதோடய மசாலாலாம் ரைஸில் மட்டன்லாம் நல்லா அப்சர்வ் ஆகுங்க. ரைஸ் ஆட் பண்ணி தேவையான வாட்டர்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். எப்பவுமே பிரியாணிக்கு உப்போட அளவு கொஞ்சம் கசக்கிற பதத்தில் தான் இருக்கணும். அப்போ நம்ம அப்போ தான் விசில்லாம் வந்த பிறகு நம்ம சாப்பிட்டு பார்க்குறப்ப பிரியாணியோட சுவை வந்து கரெக்டாக இருக்கும். எப்பவுமே பிரியாணிக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சுவை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் உப்பு சேர்த்துக்கணுங்க. தேவையில்ல தண்ணி ஆட் பண்ணியாச்சு. பிரியாணி எப்பவுமே ரொம்ப கிளறக்கூடாதுங்க. அவ்வளோதான், பிரியாணியை எப்பவுமே கிளறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பு அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எனக்கு, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதி வந்ததும் நம்ம தேவையான காயிலோ அல்ல நெய்யோ ஆட் பண்ணி விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க. கொதி வர ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய் ஆர் ஆயில் எதுனா ஆட் பண்ணிக்கலாங்க. 100 ml அளவுக்கு ஆயில் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி 50 ml அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 50 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, மூடி போட்டு விசில் வச்சு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு
மட்டன் குழம்பு ரெடி பண்ணிட்டேங்க. ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் இருந்ததுங்க. சரி, பிரியாணிக்கு சூட் ஆகிற மாதிரி ஒயிட் ரைஸும் சூட் ஆகிற மாதிரி ஒரு குழம்பு மாதிரி ரெடி பண்ணிட்டேங்க. மட்டன் குழம்பு மாதிரி இது ரெண்டுக்குமே சூட்டாக இருக்குங்க. இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஆஹா, சூப்பரான கம்மன்னு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வேறு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம்.